அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் மரவள்ளி கிழங்கு, சவாரி கட்ட கிழங்குலாம் சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கலர் இருக்கும்ல, அந்த தோலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவிக்கலாம். இப்போது துருகுனது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது. மெஷர்மெண்ட் கப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப் இருக்கும். அதை எடுத்துருக்கேன், அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த துருகுன கிழங்கு மேலே சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அப்படியே நம்ம ஆனியன் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மசாலாஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, ஆப்ப சோடா இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்குக்கும் இந்த ஆனியன் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பஜ்ஜி மிக்ஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு முக்கால் கப் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் பஜ்ஜி மிக்ஸ் சேர்க்கல அப்படின்னா கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. கடலை மாவு ஒரு முக்கால் கப்புனா அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வெங்காய பக்கோடாக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த சைடில் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம எப்படி நார்மல் ஆனியன் பக்கோடா போடுவோமோ அந்த மாதிரி இப்படி தூவி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா, எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. அதே சமயம் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிழங்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி பக்கோடா பண்ணி சாப்பிடுவீங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டும் உள்ள கிழங்கு இது, ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஏஎஸ் குக்கிங் இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.